வணக்கங்க நான் பிரிட்டோராஜ் பேசுகிறேன் அடுத்து வந்து இந்த மீ இந்த பழைய தாக்குதல் இல்லாமல் இருக்கிறதுக்கு கண்டிப்பாக ஆறாவது மாதத்திற்கு அப்புறம் வாய்ப்பு இருக்கும் போது அஞ்சாவது மாதத்துலேயே வந்து நம்ம பிளாஸ்டிக் பாட்டிலில் இடுப்பில் அதாவது பாதி உயரத்தில் நாலு ஓட்டை போட்டு அதில் கால்வாசி தண்ணி வச்சுக்கிட்டு அதில் ஒரு நாலந்து நெத்திலி கருவாடை பிச்சு உள்ளே போட்டு மூடி போட்டு இந்த மாதிரியான அமைப்பை ஒரு ஏக்கருக்கு ஒரு பத்துலேருந்து பதினைந்து இடங்களில் கட்டி தொங்க விட்டுட்டோம் அப்படின்னா இந்த பழைய தாக்குதல் வர்றத முன்னாடியே நம்ம தவிர்த்தரலாம் ஒரு பக்கம் நம்ம வந்து நைட்ரஜன் சத்து அதிகம் கொடுத்து தான் ஆகணும் அதே நேரத்தில் அது அதிகமாக கொடுத்தா பழைய தாக்குதல் வருது அப்படின்னு சொன்னால் அதை நம்ம முன்னாடியே அந்த அதோடைய ஈ பெருக்கம் இருக்கும்போதே அதை எடுத்துறது வந்து நம்மளுடைய பின்னாடி பிரச்சனைகள் வரல இல்லாமல் இருக்கிறதுக்கு மிகப்பெரிய விஷயமாக இருக்கும் அதே மாதிரி கொஞ்சமாவது தண்ணி கொடுத்துடணுங்க எப்படியா கஷ்டப்பட்டு ஒரு பத்து நாளைக்கு ஒரு தண்ணி அல்லது பதினஞ்சு நாளைக்கு ஒரு தண்ணின்னு கொடுத்துட்டோம்னா இந்த தண்டு தொலைப்பானிலேருந்து நம்ம கொஞ்சம் தவிர்த்தரலாம் எப்பவும் வந்து ஒரு பயிர் அதிகமான அளவு காயும்போது தான் இந்த மாதிரி இந்த துளைப்பான்கள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க அதை நம்ம அந்த தண்ணீரை கொஞ்சம் ச சமப்படுத்தி கொடுக்கும்போது நல்ல பலன்கள் அதுக்கு தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா சொட்டு நீர் பாசனம் போட்டுட்டோம் சொற்று சொட்டாக உள்ளக்கூடிய நீர் பாசனம் போட்டுட்டோம்னா நிச்சயம் நல்ல லாபம் தரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறது அதனால தான் இந்த நீர் பாசனம் போகும்போது பதினஞ்சு நாளைக்கு கூட கொடுக்குற தண்ணியை வந்து அஞ்சு நாளைக்கு கூட ஆறு நாளைக்கு கூட கூட கொடுக்க முடியும் நம்மளால் அப்படி கொடுக்கும்போது நமக்கு நீண்ட நாளைக்கு தண்ணி வர்க்கும் நம்மளுடைய பூமியில் இருக்க தண்ணியை கொஞ்சம் தண்ணி எடுத்து நிறையா கொடுக்க வாய்ப்பு இருக்குது சரிங்களா இது ஒரு பக்கம் இருக்குது அப்படின்னு சொன்னால் பொது இதோட முருங்கையில் லாபம் அப்படிங்கிறது வந்து ஒரு ஒரு மரம் ஒரு தனிப்பட்ட மரம் பிகே ஒன்றா இருந்தால் கண்டிப்பாக வந்து ஒரு முந்நூறு முருங்கையாவது தன்னுடைய வாழ்நாளில் கொடுக்கும் அதே மாதிரி பிகேம் ரெண்டு போட்டோம்னா முந்நூற்றி ஐம்பதுலேருந்து நானூறு முருங்கைகள் கொடுக்கும் அதனால் நமக்கு கண்டிப்பாக லாபம் தரக்கூடிய ஒரு பயிராக இந்த முருங்கை இருக்கும் இதே இதில் வந்து முருங்கையை நம்ம இலைக்காக நம்ம வளர்க்குறோம் அப்படின்னு சொல்லி நம்ம முடிவு பண்ணோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக இதோட இடைவெளியை குறைச்சிக்கலாம் அஞ்சடிக்கு மூணடி அடி அப்படிங்கிறத விட மூணடிக்கு மூணு அடி அந்த மாதிரி நம்ம போட்டுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் இன்னுமே சொன்னோம்னா ரெண்டடிக்கு அடிக்கு ரெண்டடி அப்படி கூட போட்டுக்கலாங்க இந்த மாதிரி போட்டுக்கிறப்ப வந்து பார்த்திங்கன்னா நம்மகளுடைய பயிர்களோட எண்ணிக்கையும் ஜாஸ்தியாக இருக்கும் அதுலேருந்து எடுக்கக்கூடிய இலைகளோட அளவும் அதிகமாக நமக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குதுங்க இன்னொருத்தர்லாம் எப்படி போட்டிருக்காருனா ஒன்றடிக்கு ஒன்றடி போட்டிருக்காரு அந்த மாதிரிலாம் பண்ணியிருக்காங்க அது நம்மளுடைய பராமரிப்பை பொறுத்த விஷயம் அது அது இப்படி பண்ணும்போது நம்ம என்ன செய்யலாம்னா நம்ம அடியில் இருக்கக்கூடிய முத்துணை இலைகளை முறையாக பறித்து அதை நம்ம காய வச்சு பதப்படுத்தி இப்போ வேளாண்மை பொறியியல் துறையின் மூலமாக அவங்க நமக்கு ட்ரையர் அதாவது சூரிய உலர்த்தி கொடுக்குறாங்க தட்டு எவர் சில்வர் தட்டுகளோட கூடிய உலர்த்தி கொடுக்குறாங்க அதனால் வந்து முறையாக கலர் மாறாமல் நம்ம உலர்த்தி அதிலே வந்து மதிப்பு கூட்டு எந்திரங்கள் தராங்க அந்த இயந்திரங்கள் மூலமாக ஆக்கி அதை வந்து சளிச்சு பல்வேறு கிரேடில் பல்வேறு தரத்தில் நம்ம அதை எடுத்து பேக் பண்ணி வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணும்போது மிகப்பெரிய லாபங்கள் நான்கு மடங்கு ஐந்து மடங்கு லாபங்கள்லாம் நம்ம கிடைக்க வாய்ப்பு இருக்குது அதற்குள்ள தொழில்நுட்பங்களும் நம்மகிட்ட இருக்குது சரிங்களா அதை பண்ணலாம் அதே மாதிரி முருங்கை விதைகளுக்கு நம்ம விடும்போது கண்டிப்பாக வந்து ஒரு முருங்கை வெடிக்காத மாதிரியான ஒரு அமைப்பில் நல்ல ஒரு பழுப்பு நிறம் ஏறக்கூடிய காய்களை நம்ம உருவாக்கலாம் அதிலிருந்து நம்ம சிறப்பான அந்த விதைகளை எடுத்து அதிலிருந்து நம்ம ஒரு பிசின் தயாரிக்கலாம் ஒரு பசை தயாரிக்கலாம் அதுக்கப்புறம் எண்ணெய் தயாரிக்கலாம் இதெல்லாம் வந்து வெளிநாடுகளில் அதிகமான அளவு பயன்படுத்தப்படுது உதாரணத்துக்கு ஒன்று சொல்லப்போனால் ராக்கெட்டில் போகிறவங்க சாப்பாட்டுக்கு பயன்படுத்துகிறாங்க பார்த்திங்களா ஒரு கேப்சியூல் அந்த மாத்திரையில் இருக்கக்கூடிய முக்கியமான பொருளை வந்து இந்த முருங்கை பவுடரும் முருங்கை பிசினும் தான் பேஸ்ட் மாதிரி இருக்கும் அதை வந்து மாத்திரையாக செஞ்சுருவாங்க அதனால் ம முருங்கையோட தேவை வந்து எதிர்கால தேவை வந்து மிகவும் அதிகமாக இருக்குது சைனாவில் வந்து அவங்களோட நூடுல்ஸில் டெய்லி அதை இந்த முருங்கை தூளை வந்து ஒரு தடவை போ ஒரு ஸ்பூன் போட்டு கலந்து தான் சாப்பிட்டு போகிறாங்க அதனால் நல்ல எனர்ஜி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் முருங்கை வந்து ஒரு நல்ல லாபகரமான பயிர் இது நம்மளுடைய மேட்டு மா அதாவது எங்களை மாதிரி மேட்டுப்பகுதியில் இருக்கக்கூடிய மாவட்டங்களில் நிறையா பயிரிடாங்கிறது வேறு விஷயம் ஆனால் இந்த பதிவோட ஆரம்ப அடிப்படை என்னென்னா கடலோர மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்களில் நெல்லுக்கு மாற்று பயிராக இந்த முருங்கையை கொண்டு வரலாம் குறைந்த தண்ணீரில் அதிகமான லாபங்கள் பெறத்துக்கு இது ஒரு மிகப்பெரிய வாய்ப்பாக இருக்கும் ஊடு பயிராக பண்ணணும் அப்படின்னு சொன்னால் சின்ன வெங்காயத்தோடு சேர்த்து நீங்கள் வந்து இந்த முருங்கையை பண்ணுறது வந்து இரட்டு இரட்டை லாபம் கிடைக்கும் அந்த மாதிரி பண்ணலாங்க மற்ற காய்கறி பயிர்களை இந்த முருங்கைக்குள்ளே ஊடு பயிராக போட வேண்டாம் தட்டைப்பயிறு அதை போட்டோம்னா ரெட்டை அது ரெட்டை லாபம் கிடைக்கும் ஆமணக்கு வந்து வேலி பயிராக போடலாம் தேன் பெட்டிகள் அதிக அளவில் வைக்கலாம் தேனி பெட்டிகள் அதிக அளவில் வைக்கும் போது நமக்கு தேனீக்களும் கிடைக்க வாய்ப்பு இருக்குது இப்போ வந்து தேன் கிடைக்க வாய்ப்பு இருக்குது இப்போ வந்து நம்ம தேன் விற்கிறவங்களே பார்த்தீங்கன்னா முருங்கை தேன்னே ஒன்று விற்கிறாங்க அது வந்து நார்மலாக நானூறுரூவா ஒரு லிட்டர் அப்படின்னா இது வந்து அறநூறுரூபா எண்ணூறுரூபா அந்த மாதிரிலாம் விற்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது இயற்கை வழி விவசாயம் பண்ணுறதுனால நமக்கு கண்டிப்பாக தேன் தேனி வந்து நம்ம நம்மளை விட்டு போயிடாமல் நீண்ட காலம் இருந்து நமக்கு நிறைய லாபம் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அதனால் முருங்கையில் இருக்கக்கூடிய இலை தண்டு அதில் இருக்க காம்பு முருங்கை அதில் இருக்க விதைகள் எல்லாமே பயன்படுறதுனால வரக்கூடிய வருடங்களில் நம்மளோட தமிழ்நாட்டில் இருக்க அனைத்து பகுதி விவசாயிகளும் இந்த முருங்கை விவசாயத்தை கையில் எடுக்கணும் அதை வந்து பிரபலப்படுத்தணும் நிறைய மார்க்கெட் இருக்குது நம்பிக்கையோடு செய்யணும் அப்படிங்கிறத கேட்டுக்கிறேன்